ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசியில் இருந்து ஏப்ரல் 12ஆம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஜெயிலர் போஸ்டிங்க்கு தான் அவங்க எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸாக அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வழியாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், வேகன்சி வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலர் மீன் ப்ரிசன்ஸ் அண்ட் கரெக்ஷன் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ மென் ஆண்களுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 54 வேகன்சி. பெண்களுக்கு வந்து 5 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சேலரி எவ்வளோன்னா 35,400, ஸ்டார்டிங்கே 35,000 ஸ்டார்ட் ஆகுதான். அதுக்கப்புறம் கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க, ஸோ கேஷ் வைஸாக கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி உமன்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க கேட்டகரி வைஸாக, எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் வந்து ஏப்ரல் 12, லாஸ்ட் டேட் இன்றைக்கி சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்னா 11/5. ஸோ மே 11ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட், ஸோ அது 16ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் நம்மளுக்கு என்றைக்கு அப்படின்னா பேப்பர் 1 அப்படிங்கிறது 1ஆம் தேதி ஜூலை 1 கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2, அது ஃபஸ்ட்டு பேப்பரும் வந்து சப்ஜெக்ட் பேப்பர் கொடுத்துருக்காங்க, டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்கக்கூடியது. பேப்பர் 2 வந்து நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி குரூப் 2 எக்ஸாமுக்குள்ள சிலபஸ் ஓரியன்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஃபார்னூன் வந்து நம்மளுக்கு பேப்பர் 1 கண்டக்ட் பண்ணுறாங்க, ஆஃப்டர்நூன் வந்து பேப்பர் 2 கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, மினிமம் ஏஜ் வந்து 18 இயர்ஸ், மேக்ஸிமமாக எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 32 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் சில கஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள், எஸ்சி எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 18 இயர்ஸ், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. ஸோ அங்கே எவ்வளோ ஏஜஸ்னாலும் நம்ம எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸன்ஸ் வந்து கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஜ் கன்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து 10th 12th, அதுக்கப்புறம் பேச்சுலர் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டிகிரி மஸ்ட்டு, டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, மென்னுக்கு வந்து ஹைட் எவ்வளோ வெயிட் எவ்வளோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட்டும் செஸ்ட் மெஷர்மெண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸுக்கு வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து கிடையாது, பாய்ஸுக்கு மட்டும்தான். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உடைய சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க, அதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நம்ம அந்த ஆஃபீஷியலாக சைன் வாங்கி கொடுத்தா போதும். தமிழ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் 150. நம்ம ஆல்ரெடி 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் தான் நமக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது, அதுக்கான ஃபீஸ் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் ரினியூவல் பண்ண வேண்டியது இருக்கும். அது போக எக்ஸாம் ஃபீஸ் வந்து 100 ரூபாய். ஸோ யாருக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாதுன்ட்டு கொடுத்துருக்காங்க, இந்த கேஸ்ட்டுக்கெலாம் ஃபீஸ் கொடுத்து. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நெட் பேங்கிங், க்ரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஆஃப்லைன் மோட் ஆஃப் பேமெண்ட் இந்த ஃபார்ம் டிமாண்ட் ட்ராஃப்ட், போஸ்டல் ஆர்டர்லேயும் நம்ம என்ன பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக வந்து ஆன்லைனில் தான் பே பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி குரூப் 1, இந்த குரூப் 2, குரூப் 4லாம் அப்ளை பண்ணியிருக்கோம், அதில் எப்படி ஃபீஸ் பே பண்ணணும் அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. கன்செஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த டாக்குமெண்ட்ஸை சைன் பண்ணி நம்ம வந்து அதுக்கு அத்தாரிட்டிஸ்ட்டை சைன் வாங்கி இதில் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் வந்து சிலபஸ் பாருங்கள், அப்ஜெக்டிவ் டைப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட், ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் இன் இந்தியா தமிழ்நாடு, கரண்ட் இஷ்யூஸ் அட் நேஷ்னல் லெவல், கரண்ட் இஷ்யூஸ் அட் ஃபுல்லாக வந்து குவாலிட்டியில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து 3 மணி நேரம் எக்ஸாம் தான், பேப்பர் 1 300 மார்க்ஸுக்கு.
ஸோ அதெல்லாம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. பேப்பர் டூவில் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து குரூப் ஃபோர் குரூப் டூ இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 100 questions 150 marks, தமிழ் எழுத்துப்பேட்டில் வந்து 100 questions 150 marks, ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 questions, மேக்ஸ் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டியில் 25 questions இருக்கும். ஸோ தமிழ் வந்து கண்டிப்பாக 60 marks வந்து எடுத்துருக்கணும். ஸோ பாருங்கள், ஒவ்வொரு கேஸ்ட்டுக்குமே வந்து குவாலிஃபைங் மார்க் கொடுத்துருக்காங்க, 180, 240. ஸோ அவங்க குவாலிஃபை மார்க் வாங்கலை அப்படின்னா அவங்களோட பேப்பர்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எவாலுவேட் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்டேஜ் செலெக்ஷன் தான், டோட்டல் மார்க் மட்டும் ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இந்த இடத்துல தான், 15 தமிழ்நாட்டில் மொத்தம் 15 places தான் நடக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இம்பார்ட்டன்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது அப்ளை பண்ணணும் இல்லைன்னா ஒரு எக்ஸாம் எதுனா ஃபீல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு எழுதி பாருங்கள். தேங்க்யூ.